எல்லாருக்கும் வணக்கம். மை லிட்டில் கிங்டம்லேருந்து லக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி மேத் சார்ட்டிங் ஆக்டிவிட்டி. இதுக்கு தேவையான பொருட்கள் எமோஷன்ஸ் கார்டு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட எமோஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அழுகிறது, சிரிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்டை வந்துட்டு நான் லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன். எமோஷன்ஸ் கார்டு, சிரிக்கிறது, அழுகிறது, சப்போஸ் நம்ம கிட்ட அது இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஒரு பேப்பரில் இந்த மாதிரி நம்ம வேரியஸ் எமோஷன்ஸை வந்துட்டு வரைஞ்சி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைக்கு எமோஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் குழந்தைக்கு இந்த புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், மேக்கிங் ஃபேஸஸ் ஃபஸ்ட் புக் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஃபீலிங்ஸ் பற்றியும் எல்லா எமோஷன்ஸ் பற்றியுமே நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஒரு கேம் மாதிரியும் நம்ம விளையாடலாம், எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது மாதிரி கண்டுபிடிக்கிறது மாதிரி. இந்த குழந்தை அழுகுது இந்த சைடில், அந்த குழந்தை அழுகிற படம் எங்கே இருக்குது, சிரிக்கிற படம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி பேஜில் பார்த்திங்கன்னா கண்ணாடியோடு இருக்குது. ஸோ அந்த குழந்தையும் வந்து கண்ணாடியில் பார்த்து அவங்க சிரிக்கிறது அழுகிறது எல்லாமே அவங்க வந்துட்டு சும்மா நச்சுக்கு பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த புக்கை படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எமோஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா நம்ம சொல்லி காட்டிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சார்ட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப அவங்களுக்கு நல்லாவே இன்னும் புரியும். ஸோ சார்ட்டிங் ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பெரிய எமோஷன்ஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அவங்க ஜஸ்ட் வந்துட்டு மேட்ச் பண்ணணும். இது வந்துட்டு சேடாக இருக்குது அப்படிங்கிறப்ப, ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் சோகமாக இருக்கிற மாதிரி பண்ண சொல்லிட்டு நம்மளும் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இதோட மேட்ச் பண்ணணும். ஸோ சிரிக்கிறது சிரிக்கிறது இதில் வைக்கணும். இது வந்துட்டு சில்லியாக இருக்கிறது நம்மளும் அந்த மாதிரி சில்லியாக ஃபேஸ் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோவமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணலாம். அப்படி சப்போஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப 1 or 2 மட்டும் கொடுத்துடலாம். இந்த சிரிக்கிறது அப்புறம் வந்துட்டு சோகமாக இருக்கிறது இது மட்டும் 2 மட்டும் கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று, ஏதாச்சும் ஒன்று மட்டும் எடுத்துட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு சின்ன எமோஷன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 4-5 அப்படி நம்ம கலந்து வச்சுட்டு, ஸோ இந்த ஒன்று மட்டும் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சி அவங்க அந்த பவுலில் போடணும். இந்த மாதிரி ஒரு மேட்சிங் ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணலாம். ஸோ அந்த குழந்தைக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான மேட்சிங் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். இந்த மேட்சிங் ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆக்டிவிட்டியோடு நான் உங்களை திரும்ப பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.